பாபாவா அந்த காரணத்துக்காக So love is here not just அவர் மேல because எனக்கு அன்பு வருது. oh I love Baba. அன்பு அப்படின்றது என்னோட பாபா என்னோட But பாபான்னு உருகி உருகி சொல்றது feeling மட்டும் it, கிடையாது. seeing your attainment, நல்லா உள்ளுக்குள்ள மனது seeing one ஆழத்துல attainment நீங்க falling, உங்களோட பிரார்த்திகளை பாக்குறது. you can actually tell us so we can use it. ஒரு பிராப்தியை எடுத்து நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லலாம். Now we know it could be இப்பொழுது நமக்கு taking தெரிஞ்சு someone's behavior as test for me. We can be மற்றவங்களோட seeing செயல்களை the setting of karmic accounts. நமக்கு டெஸ்ட் எடுத்துக்கலாம். அது And we வந்து know கர்ம something கணக்குகள் there செட்டில் is in the ஆகுதுன்னு soul புரிஞ்சுக்கலாம். which has இப்ப lost அந்த its ஆத்மாக்குள்ள attachment ஏதோ ஒரு or இது some பழைய definition notions holding பழைய on. விஷயங்கள்ல இருந்து அவங்க மனசுல ஏதோ குறிப்பு இருக்கலாம். So there is no ஏதாவது love there. விஷயங்கள் அவங்க மனசுல பிடிச்சிருக்கலாம். அப்ப அதெல்லாம் இருந்ததுதான் அவங்க அன்பு இருக்கா. Even if you will share lot of love, but soul doesn't feel love, then can உங்களுக்குள்ள one இருந்து எவ்வளவு அன்பு experience really வந்தாலும் God's அந்த love? அன்பு அந்த ஆத்மாவால புரிஞ்சுக்க முடியாது. கடவுளோட அன்பு புரிஞ்சுக்க Internally it is முடியாது. already full with so many notions, as I said, so many impressions. மனசுக்குள்ள அந்த ஆத்மா வந்து நிறைய As one குழப்பங்கள்ல speaks, நிறைஞ்சிருக்கலாம். silent. நிறைய ஒரு முன்னாடியே அவங்க அசம்ஷன்ஸ்ல இருக்கலாம். Very அதாவது deeply அசம்ஷன்ஸ் and அவங்களே appreciate வந்து ஒரு the விஷயத்துல முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. continuous அந்த மாதிரி இருக்கலாம். அவங்களுக்குள்ள as it மாற்றம் is power to tolerate. ஏற்படணும். So love அதுதான் emerges. வந்து சகித்து கொள்ளக்கூடிய சக்தியின் மூலமா அன்பு ஏற்படுகிறது. We didn't know about what is mind, what is intellect, what நமக்கு மனசுனா constitutes என்ன, us. புத்தினா என்ன, We didn't know. அப்படின்னா என்ன, சமஸ்காரங்கள்னா என்ன அப்படின்றது புரியல. I remember using the words, my one mind is நான் saying முதல்ல this, this other mind is saying, no, don't do it. நானே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மனசு இந்த மாதிரி சொல்லுது, We இன்னொரு didn't மனசு know அந்த that மாதிரி there is சொல்லுது mind அப்படின்னு and intellect, right? So it நானே is யூஸ் intellect பண்ணியிருக்கேன். which has power to சோ discern. அது என்ன, ஒரு மனசு வந்து மனசு, இன்னொரு மனசு வந்து புத்தி இல்லையா? அதுதானே உண்மை. ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் புரியுது இல்லையா? So if I appreciate that quality now, இப்ப நான் அந்த தன்மையை பாராட்டணும். where I find that intellect is connected with as knowing, புத்தி வந்து பாபா as கிட்ட guiding. தொடர்ந்து இருந்து So intellect is ஞானத்தை guiding. கொண்டு நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. Not only that, but there is no internal conflict now between mind and intellect. இப்ப மனசுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை. Because first there மனசுக்கும் is புத்திக்கும் எந்த internal குழப்பமும் இல்லை. argument, conflict. What முதல்ல we have நல்ல been saying a மனசுல lot about நிறைய குழப்பம் confusion. இருந்தது. அப்புறம் பாபா என்ன சொல்றாரோ அந்த குழப்பங்கள் இருந்தது. There's a lot of confusion. What I நிறைய should do, குழப்பங்கள் should I இருந்தது. பாபா follow the சொல்றாரா path? சொல்றாரா, நான் என்ன செய்யணும், இதை செய்யக்கூடாது. But now we make our intellect இப்போ just நம்மளோட feel love புத்தி or think of Baba, think of பாபாவோட Baba, அன்புல feel the நிறைந்து intellect, இருந்து and then we பாபாவோட talk the mind. சங்கல்பங்களை முரளிய நம்ம And மனசுல now I நினைச்சு can go அதுக்கப்புறம் fight பேசுறோம். mind and intellect before they will fight. There are some இப்ப நம்ம people மனசு வந்து நம்ம who don't பேசுறோம் even இல்லையா, talk. இது They முன்னாடி don't know what அது to வந்து talk. பேச They said, please, முடியாது. let's talk. No. என்ன Either they பேசுறது completely அப்படின்னு quiet சொல்லுவாங்க. or fight. இல்லைன்னா அமைதியா இருப்பாங்க, இல்லைன்னா சண்டை போடுவாங்க. So I'm talking of one attainment per day, if you think of, and then நான் you see the value நமக்கு கிடைத்த manifested. ஒரு பிராப்தியை பத்தி தான் இப்ப பேசுறேன். அந்த And then ஒரு பிராப்தியை another பத்தி one, நல்லா another அனலைஸ் one. பண்ணி ஒரு நாளைக்கு அதை பத்தி யோசிச்சு பாருங்க. Then you again அப்ப feel நம்ம மனசுக்குள்ள in இருந்து a வர very அன்பை நம்மளால பார்க்க natural முடியும். way. You feel merged in ரொம்ப the இயற்கையில love. பார்த்தோம் அப்படின்னா அப்ப அந்த அன்பு வந்து இருந்து அது வந்து Suffering நம்ம should be பாபாவோட avoided. உள்ளத்துல A beautiful கலந்து song should இருக்கிறதுக்கு be உதவும். played. இப்ப சில சமயத்துல ஒரு நல்ல பாட்டு Similarly, sing that போகலாம். song. அந்த And பாட்டு why not? கேக்குறப்ப Touches my heart. இப்ப ஒவ்வொரு And love emerges. வார்த்தையும் என்னோட உள்ளத்தை வந்து And in that, I can just take chance.
get merged in love. ஒவ்வொரு வார்த்தையும் So நான் merging of love is உபயோகிச்சு not sometimes பாபாவோட just அன்புல catching a மூழ்கி word or இருக்கிறதுக்கான வாய்ப்பை whatever. உருவாக்கணும். கிடையாது, பாபாவோட அன்புல மூழ்கி இருக்கணும் Had been அப்படி there நினைச்ச உடனே everything நடந்துடாது. someday நான் and வந்து இது then பயிற்சி பண்ணி பார்த்துட்டு let me இருக்கேன், be merged எப்ப எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப நான் but பயிற்சி then பண்ணிட்டு இருக்கேன். நான் some thought comes பாபாவோ to பாபாவோட வேலையில் பாபாவோ somewhere வந்து and பாபாவுக்குள்ள நான் to come கலந்துடணும், இதுக்காக பயிற்சி பண்ணிட்டு. but sometimes like ரொம்ப heart ஈஸி is கிடையாது. kind of experiencing something வந்து நான் அனுபவம் பண்ணி or கொண்டிருக்கிறேன், like அனுபவம் செய்து observing the கொண்டிருக்கிறேன். scene of drama I'm so நான் benefited டிராமாவோட காட்சிகளை from the பார்த்து scene கொண்டே and as நான் soon as I see benefit ஒவ்வொரு ஒவ்வொரு காட்சியின் then பலனையும் love நான் emerges பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஒவ்வொரு so காட்சியிலும் when நான் you வந்து see that அன்பு love மலர்வதை emerges உணர்கிறேன். then you அன்பு get மலரும் to that பொழுது state of mind and அந்த say ஒரு மனோநிலையை, in அந்த Baba's ஒரு name ஸ்திதியை உபயோகித்து நான் வந்து பாபாவோட நினைவிலேயே இருக்கிறதுக்கு என்னால் முடியும். so from there one of the very important power is power to discern அங்கிருந்து every moment நாம of the life முக்கியமான சக்தி you have to என்னன்னா discern பகுத்தறியக்கூடிய and then சக்தியை you பத்தி decide பார்க்கணும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வாழ்க்கையில நம்ம the இந்த mode of பகுத்தறியக்கூடிய சக்தியை discernment யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். based on the sanskars இதுக்கு முன்னாடி values வந்து opinions சம்ஸ்காரங்கள், நம்மளோட கருத்து, நம்மளோட biases no you don't பார்வை, have to I இதெல்லாம் வந்து thought நீங்க of a மனசுல very good வச்சுக்கோங்க. method ஒரு like நல்ல மெத்தட் my பாபா சொல்லியிருக்காரு, eternal self நான் என்னோட பரந்தாமத்தில் create இருக்க that self அனாதி consciousness சொரூபத்துக்கு where போகிறேன். there is love there is நான் peace வந்து there is ஆத்மஸ்வரூபத்தில், purity and then என்னோட அனாதி சொரூபத்தில் இருந்து think of that for today's நான் வந்து learning என்னோட பியூரிட்டியை love உருவாக்குறேன். has given us அப்ப அங்கிருந்து satisfaction பியூரிட்டியை நான் positive கொடுக்குறப்ப actions and you will சரியான grow your கர்மங்கள் நடக்கும், spirituality தவறான so கர்மங்கள் coming to நடக்காது. this knowledge so பாபா before இந்த we ஞானம் act கொடுத்திருக்காரு have to கர்மங்களை சரி decide what I'm செய்யறதுக்காக. going to do என்ன and then செய்யணும்ட்டு பாபா if தான் புரிய if this வைக்கிறாரு. action which I'm doing இந்த செயல் நான் will செய்யறேனே it create any bondage ஏதாவது பந்தனத்தை will உருவாக்குமா? it create any burden is this action அதே சமயத்துல அந்த action செயல் வந்து sinful action ஏதாவது சாதாரண because now கர்மங்களை we செய்ய know வைக்குமா, பந்தனத்தை உருவாக்குமான்றது பாருங்க. what are different types of actions பாவ கர்மங்களை என்ன செய்ய வைக்குதா அப்படின்னு so I'm பாருங்க. using that இப்ப knowledge நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் நம்ம இவ்வளவு எப்படிப்பட்ட கர்மங்கள் நம்ம செய்யலாம் but அப்படின்ட்டு. then இப்ப if the night பகுத்தறிஞ்சு when you have been able to decide something right you feel very happy இப்ப நல்ல நேரத்துல not நீங்க only வந்து happy then love இதை emerges பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அன்பு மட்டும் கிடையாது, மகிழ்ச்சியாகவும் இருக்கீங்க. sometimes we start use the சில word சமயத்துல பாபா வந்து நல்லா really நினைவுல help in இருக்கிறார், நம்ம இந்த சேவை பண்ணல வேற ஏதோ it's இடத்துல really you அப்ப கூட help நம்ம me பாபா to நினைவுல decide இருக்கிறார். so love is இதுதான் வந்து everything நான் முடிவு செய்யறதுக்கு உதவியா so இருக்கு. when இப்ப you அன்பு get a வந்து chance to வெளிப்படுது. sit and உங்களுக்கு meditate வாய்ப்பு for many கிடைக்கும் minutes பொழுது யோகத்திலேயோ இல்ல you will தியானத்திலேயோ feel you are able to merge இப்போ நீங்க develop பாபாவோட some அன்புல மூழ்கி that's what பொறுத்த five அனுபவம் பண்ண முடியும். like பாபாவோட fifth day but it's like getting more இதுதான் வந்து I could experience அஞ்சாவது நாள் இன்னைக்கு merging in Baba's இப்ப name என்னால very often அனுபவம் பண்ண முடியுது. I feel பாபாவோட நினைவுல steadfast கலக்கிறதுக்கு என்னால ரொம்ப ஈஸியா முடியுது. 5 நிமிஷம், and then 2 நிமிஷம், from that 3 நிமிஷம் stage நான் பாபாவோட where I நினைவுல merge in கலந்து love இருக்கிறேன். எப்போ பாபா கிட்ட போறணும், and then பாபாவோட நினைவுல you இருக்கிறனும். said that soul is empowered it's like deep deep contentment and happiness emerges ஆத்மாவுக்குள்ள ஒரு சக்தி நிறையுது, and அதுல then ஒரு I can திருப்தி feel ஏற்படுகிறது. better that's what must be happening அது நான் to யோசித்துக் Vibha கொண்டே Baba's இருக்கிறேன். life இப்ப இப்படிதான் பிரம்மா பாபா இருந்தார் இல்லையா? because he was merged in God's love எப்பவுமே கடவுளோட அன்புல மூழ்கி so இருந்தார். to tolerate anything was not something big எதை சகித்துக் கொள்வதற்கும் பெரிய விஷயம் கிடையாது. anyone what
whatever people said for him about his character, about his family. அவரோட குணங்களை பத்தியோ அவரோட குடும்பத்தை பத்தியோ நிறைய பேசியிருப்பாங்க, அவரோட வியாபாரத்தை பத்தி பேசியிருப்பாங்க, நிறைய பேசியிருப்பாங்க. But it didn't hurt him. அது வந்து அவரு அந்த கருத்துக்கெல்லாம் அவர் மேல பாதிப்பு ஏற்படுத்தல. இப்ப அதெல்லாம் விளக்கமும் கொடுக்கல அவருக்கு. நீங்க தவறு, நீங்க சொல்லணும் தவறு அப்படிலாம் அவர் எதுவும் விளக்கெல்லாம் கொடுக்கல. அவரு அவரோட பயணத்தை தொடர்ந்தாரு. பாபாவின் ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்தார். நான் எனது கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறேன், சேவைகளை செய்து கொண்டிருக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சந்தேகங்கள் வரும் இல்லையா? When there is so much opposition, எப்போ நிறைய எதிர்ப்பு இருக்கும் பொழுது பயம் கூட வரும் இல்லையா? சூட்சமா பயம் கூட வரும். All the people are thinking like this for me. எல்லோரும் இது போல சிந்திக்கிறாங்களா எனக்காக? Really create a big doubt. அது பெரிய சந்தேகத்தை உருவாக்கக்கூடும். But his love for God and his based on that the power கடவுள் மேல இருக்கும் அன்பு வந்து அந்த கடவுள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சக்தி மூலமா எப்பவும் சந்தேகப்படக்கூடாது. ஒரு சங்கல்பம் கூட வேஸ்ட் பண்ண கூடாது. ஜோக்கிங்கா சொல்லுவார் நான் போயிட்டே இருந்தேன், அப்படியே போற வழியில ஒரு பிராமணன் பிடிச்சிட்டாரு. இப்ப நான் பாப்பாவோட மாட்டேன். நானும் குடும்பத்தோட துக்கம் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கடவுள் வந்தாரு, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்களா? கடவுள் வந்து அவரோட கருவியை யூஸ் பண்றாரு. எவ்வளோ பழி, எவ்வளோ பழி பாவம் எல்லாம் பேசுறாங்க அவரை பத்தி. அவரோட கருவி மேல வந்து களங்கம் படுத்துறாங்க. ஆனா அவர் அதெல்லாம் பத்தி கவலைப்படலையே. Before we used to use the word, let us be in silence. And now we have to say, let us merge in God's love. Even for a few moments. As I said, it won't be 1 hour, half an hour, but could be 5 minutes, 3 minutes. நினைவுல இருந்தாலே போதும். அப்புறம் நம்ம உணர முடியும், நம்ம கடவுளை வந்து வெளிப்படுத்துறோம். அப்போ வந்து ஆண்மை வந்து அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாம உணர்கிறோம்,
அவங்களை வெளிப்படுத்துறதன் மூலமா நாம் உணர்கிறோம். ஒவ்வொரு நாளும் இது போல நம்ம பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் இந்த பாயிண்ட வந்து திங்க் பண்ணி பாருங்க, பாபாவுக்காக ஞானத்தை அன்பை வெளிப்படுத்துங்கள், உங்களுக்கு கிடைக்கிற அந்த பலன் பிராப்திகளை நினைச்சு பாருங்க, அப்ப அந்த அன்பு ஏற்படுத்தி பாருங்க, உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். உள்ளத்துல நிறைய இருக்கு, நம்ம பாபா மேல அன்பு ஏற்படணும், அன்புல கலக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அங்க அங்க மனசுல ஏதோ குழப்பமா இருக்கு, வேற ஏதோ விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா எப்படி நம்ம பாபாவோட அன்புல கலக்க முடியும்? அவர்கிட்ட இருந்து அந்த அன்பு கிடைக்கணும், அப்பதான் நாம அந்த கலக்க முடியும். எப்பவுமே நிறைய நேரத்துல புத்தி வந்து செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கு. நிறைய யோசிக்காம விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கு, அது கவனிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் உள்ள உற்று நோக்கி பாருங்க, அந்த பிராப்தியை பத்தி உற்று நோக்கி பாருங்க. நானும் பகுத்தறியக்கூடிய சக்தியை பத்தி தெரிஞ்ச உடனே, ஆமாம் பாபா, தேங்க்யூ பாபா அப்படின்னு சொல்றது இல்லையா, பகுத்தறிய முடியுது இல்லையா. நீங்க என் கூட ஒத்துக்கிறீங்களா? நல்ல பகுத்தறிக்க முடியாம இருந்தது இல்லையா? அதுக்கு முன்னாடி மக்கள் சொன்னாங்க இது செய்யணும், இப்போ என்னால பகுத்தறிய முடியுது. இது வந்து பாபா வந்து கொடுத்ததால, so every day come up with at least one experience which you have. Didamo andha mari or anubhavatha ore or anubhavatha kondanga or prapti adayanum adukapra ungaloda ullatha paarenga appo baba mela andu eppadum baba ku nandri solringa appo baba oda anbula kalandiruvinga and that is the time now you take chance adha andha mari neram idu 7 minutes kanama 5 minutes 5 nimisham 7 nimisham abhi baba oda ninaiyila kalandirukno பரமாத்மாவோட நினைவுல கலந்திருக்கக்கூடிய நேரம் இது. இதுல வந்து ரொம்ப ஆழமான அன்பு இருக்கிறது. இதுதான் வந்து சூப்பர் சென்சியஸ் அதீந்திரிய சுகம் அப்படின்னு சொல்றோம். இத வந்து நம்ம கோப கோபியர்கள் சொல்றோம் இல்லையா, அவங்க அதீந்திரிய சுகத்துல டான்ஸ் ஆடுவாங்க. புத்திபூர்வமா நம்ம சொல்றோம் பாபா என் மேல அன்பு வச்சிருக்கேன், நான் பாபா மேல அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றோம், ஆனா அதோட உளப்பூர்வமான அனுபவம் எப்படி இருக்கு அதை பார்க்கணும். வேற ஏதாவது விஷயம் நம்ம புத்திய வந்து இல்ல மனசை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கணும். நிறைய பழைய விஷயங்கள் இருக்கும், ஏதோ ஒன்று நம்மளை பாதிக்குது, அது வந்து மொத்தமா நம்மளோட சந்தோஷத்தை கெடுத்துடுது இல்லையா. நேற்று இன்று நான் என்ன பிராப்தியை அடைந்தேன், என்னோட அனுபவம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து பரமாத்மாவோட அன்புல வந்து மூழ்கி இருக்கணும். சோ இந்த மெத்தட யூஸ் பண்ணுங்க, அப்புறம் வந்து நீங்க சூப்பர் சென்சஸ் ஜாய் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ணுவீங்க. ஓம் சாந்தி. நீங்க பகுத்தறிய கூடிய சக்தியை பத்தி அனலைஸ் பண்ணுங்க. Every step. பாபா நினைக்கிறது தான் ஒரு பெரிய சக்தி. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறப்பும் பாபாவோட நினைவு வேணும். இப்ப நிறைய தெளிவு இருக்கிறது. இப்ப நம்ம மனசுல பாபாவுக்கு
அன்பு செலுத்துறோம். அந்த அன்பு நான் வந்து பாபாவோட அன்புல கலந்துறேன். இப்ப ஞான கடலோட அந்த கடல்ல கலந்துறேன், சொரூபத்துல இருப்பேன். ஓம் சாந்தி. Journey, welcome to Avyakta Journey, Adi Dev. Stories of courage, Avyakta Payanam, and unshakable faith, Adi Dev Pati Kadengal. Anbu Mattum Asaikka Mudiyatha Nichayam. Baba தனிப்பட்டவர், அவரோட படிப்பினையும் தனிப்பட்டது. பாபாவின் தனிப்பட்ட படிப்பினைகள் அலௌகீகமான மற்றும் தனிப்பட்ட படிப்பினைகள் பாபாவோட. இப்ப அவங்களோட மனசுக்குள்ள இருக்க மத்தவங்களோட பழைய சமஸ்காரங்களை களையறதுக்கு எப்படி பாபா பாடம் சொல்லி தந்தார். பிரம்மா பாபா எப்ப குணங்களை பார்த்தாரு, ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு தெரியுற குணங்களை தான் பார்த்தாரு. For the purpose of world service. அந்த குணங்களை பாபா உலக சேவைக்காக பயன்படுத்தினாரு. பல நேரங்கள்ல குழந்தைங்க, நல்ல தகுதி இருக்க குழந்தைங்க, நல்ல பாடம் படிச்ச குழந்தைங்க பாபா கிட்ட வருவாங்க. பாபா மதுபன்ல இருப்பாரு, அவங்க பாபா கிட்ட சொல்லுவாங்க. அவங்களோட பாடங்களை படிக்கிறதால அவங்களால சேவை பண்ண முடியல. அவங்க உலகிய பாடங்கள் படிக்கிறதால பிராமணம் படிக்க முடியல. அப்புறம் எல்லா தாரணைகளையும் ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. பாபா யுக்தி யுக்தா சொல்லுவாரு. எப்படி சொல்லுவாரு, இனிமையான குழந்தையே உன்னை நீயே பாரு, நீ நிறைய ஆத்மாக்களுக்கு பலனை ஏற்படுத்த முடியும். உன்னோட உலகிய படிப்பு வந்து நிறைய நல்ல விஷயங்களை எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நிறைய ஃப்ளையர்ஸ்லாம், இந்த நோட்டீஸ், பாபாவோட பாம்ப்ளெட்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், பாபாவோட லெக்சர் பண்ணலாம். அந்த சேவையின் மூலமா நீ வந்து நிறைய உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்க முடியும். பாபா நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு உன்னோட திறமைகள் மூலமா. நீ எந்த அதை சரியான விதத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாராம் பாபா. அப்ப இது கேட்டதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க வந்து பாபாவோட அந்த டைரக்ஷன்ஸ் கேட்டு அவங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் வந்துடும். அவங்க எந்த பழைய உலகத்தோட பாதிப்புல இருந்து வெளியே வந்து அவங்க பாபாவோட சேவையில பங்கு பெறுவாங்க. அந்த போல அது போல பாபா வந்து எல்லாரோட சேவை, எல்லாரோட விசேஷத்தன்மையும் சேவையில யூஸ் பண்ணாரு. கடவுளோட சேவையில ஒரு தடவை மதுபனில் இளைய தம்பதிகள் அப்ப வந்து அவங்க பாபா கிட்ட வந்தாங்க. அவங்க வந்த உடனே பாபா வந்து கேட்டு இருந்தாரு, குழந்தைங்களே எப்படி இருக்கீங்க? மூவிங் அலாங். குழந்தை அதாவது மகள் நல்லா புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல மகன் வந்து புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்காரா? அந்த ஒரு அன்பான வார்த்தைகளை கேட்டு தம்பதிகள் வந்து அவங்க வந்து நேச்சுரலாவே பாபா சொல்லுவாங்க. பாபான்னு சொல்லிட்டு, பாபா நாங்க இந்த ஞானத்தை குடிச்சிருக்கு, எங்களால தூய்மையா இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இத கேட்டு பாபாவோட திருஷ்டி வந்து கருணை நிறைந்ததாயிடுச்சு. அவரு ஸ்வீட்டா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே நீங்க என்னோட அப்பான்னு கூப்பிட்டீங்க, இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? என்ன அப்பான்னு கூப்பிடுறீங்களே,
இந்த லௌகீக உலகத்துல இப்ப நீங்க உங்களோட அப்பாவோட டைரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்றீங்க, இந்த பரமாத்மாவோட பரமாத்மா பம்பையோட டைரக்ஷனை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு கேட்பாராம் பாபா. அப்ப பாபா வந்து ஒரு சகோதரர் கூப்பிட்டு பெரிய லட்சுமி நாராயணன் படத்தை வந்து கொண்டு வர சொல்லி, பெரிய லட்சுமி நாராயணன் படம், பெரிய சட்டம் இருக்கிற லட்சுமி நாராயணன் படம், அந்த படத்தை வந்து அந்த தம்பதிகளுக்கு கொடுத்து இப்ப இதை பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் நீங்க என்னோட மகன் மற்றும் மகள்கள், இந்த லட்சுமி நாராயணன் போல மாறுங்க, மாறுவீங்களா அப்படின்னு கேக்குறாரு பாபா. Hearing such heartfelt words, they both said, அது போல ஒரு நல்ல உணர்வு மிக்க ஒரு வார்த்தைகளை கேட்டு பாபா கிட்ட, பாபா நாங்க தூய்மையா இருப்போம் பாபா அப்படின்னு சொல்றாங்க. பாபாவோட ஒவ்வொரு வார்த்தைகளும் மாற்றத்தின் சக்திகள் நிறைந்ததா இருந்தது. பாபா ஒவ்வொரு குழந்தையும் அவங்களோட தனித்திறமைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு அவரோட பார்வை, அன்பு நிறைந்த பார்வை, தூய்மை நிறைந்த பார்வை வந்து உதவுச்சு. அவ்வியக்த பயணம், இந்த அவ்வியக்த பயணத்துல பிரம்மா பாபாவோட கதைகள், அவரோட எல்லையற்ற நிச்சயம், அசைக்க முடியாத நிச்சயத்தை பத்தி கதைகளை நாம கேட்கிறோம். ஓம் சாந்தி. அனைவருக்கும் நன்றி. இப்ப நம்மளுக்கு வீட்டு பாடம் வருது. சிஸ்டர் ஷெரீன் வாங்க, உங்களோட வீட்டு பாடத்தை சொல்லுங்க. ஓம் சாந்தி. குட் ஈவினிங் டிவைன். ஓம் சாந்தி. திவ்யமான குடும்பம் தீதியை பத்தி, பகுத்தறியத்த பத்தி சொல்லணும்னா அதுதான் உங்களோட விசேஷம். நீங்க பக்காவா பகுத்தறியுங்க. பாபா உங்களையும் பாபா உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்க, பாபா உங்க மூலமா காரியங்கள் செய்யறாரு. இப்போ பாபா வந்து பகுத்தறியறது உங்ககிட்ட நான் விசேஷத்தன்மை பார்க்குறேன். பாபா கதை இன்னொரு அருமையான கதை. அந்த கதையை விட வந்து ரொம்ப விசேஷமானது அந்த படங்கள் தான். அந்த கதையில வந்த படங்கள் எவ்வளவு அழகா இருந்தது இல்லையா? கதையோட உருவாக்கு ரொம்ப நன்றி. அவித்த பரிவாரம் அந்த கதைய அமைச்சு கொடுத்துருக்கு. இன்று கதையை பார்ப்போம். இன்று அன்பு வந்து பகுத்தறியறதுக்கு ஒரு சக்தி. சர்வசக்திகள் நிறைந்த தந்தை அவர் நம்மள அவரோட கண்கள்ல இதயத்துல உட்கார வைக்கிறார். ஓம் சாந்தி. So let's do our meditation for today. சர்வசக்தியில் நிறைந்த தந்தை அவரு அவரோட கண்கள்ல இதயத்துல உட்கார வைக்கிறார். பாப்தாதா uses the analogy of a mythical பாபா வந்து the swan's magic அன்ன பறவைகளோட உதாரணம் கொடுக்கிறார். to select pearls instead of stones இந்த அன்ன பறவைகள் வந்து கல்லை கற்களையும் தங்கத்தையும் பகுத்தறிய இருக்கு. Just like that in anapathamlo or prachanayoda aalathla vandu pogu to discern between illusion nammala pagutharai mudiyada kulappathukkum unmai thanmaikkum irukkiradha nammala purinjikkidha satyathukkum poymaikkum irukku na evlo enoda neram enoda sankalpam evlo visheshamaanadhu endra purinjikkidha. Spiritual pearls and stones முத்துக்களுக்கும் கற்களுக்கும் இருக்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? நான் என்னோட மனதை வந்து நெகட்டிவ்ல இருந்து பிரிச்சு எடுத்துக்கணும். இந்த ஒரு நிமிடம் நாம் எடுத்து
அப்ப ஒரு நிமிடம் எடுத்து அந்த அனாதி சுரூபத்தை நம்ம டச் பண்ணுவோம். மிகவும் அமைதியாக உள்ளேன். நான் எனக்கு மிகவும் அமைதியாக உள்ளேன். கடவுளின் அன்பு எனது உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது. அந்த ஒரு நிலையான தன்மையான எனக்குள் இருக்கும் அன்பினை நான் இப்பொழுது நான் எனக்குள்ளே இருக்கும் மாற்றத்தை நான் பாராட்டுகிறேன். இந்த என்னுடைய அன்பை அதிகப்படுத்துகிறது. பாபாவுக்காக அன்பு அதிகமாகிறது. இந்த அன்பு என்னுடைய புத்தி என்னை வழி நடத்தி செல்கிறது. என்னை பகுத்தறிய முடிகிறது. தற்காலிகமாக என்னையும் பகுத்தறிய முடிகிறது மற்றும் helps me to have profound love for Baba. இந்த பகுத்தறியக்கூடிய சக்தி எனக்கு மிகுந்த பாபாவின் மீது மிகுந்த ஆழமான அன்பை உருவாக்குகிறது. இந்த நன்றியுடன் என்னை கடவுளுடன் இணைத்து விடுகிறது. அன்பில் இணைத்து விடுகிறது. Baba is the ocean of love. அன்பின் கடலாக இருக்கிற and I'm totally merged. நான் என் பாபாவுடன் கலந்து விட்டேன். Stay in this position. இந்த ஒரு நிலையில் இந்த ஒரு உணர்வு நிலையில் சில நிமிடங்கள் நான் இருக்கிறேன். I take a few moments now and hold on to the truth of who I am. Remember Baba. இது வந்து என்னை பாபாவின் உள்ளத்தில் அமர்ந்திருக்க உதவுகிறது. நான் என்னிடம் இருக்கும் ஞானத்தை பார்க்கிறேன். அது எனக்கு மாயையிலிருந்து விலகிக்கு உதவுகிறது. ஓம் சாந்தி.